வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஒரு நவம்பர் 1 தேதியிலிருந்து 1 8 வகுப்பு மாணவர்களுக்கான தொடக்கப்பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக 38 மாவட்டங்களிலுமே பள்ளிகள் திறப்பு தொடர்பான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 1 8 வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பாக 1 முதல் 8 வரை வகுப்புகள் தொடக்கம் பள்ளிகளை ஆய்வு செய்து தயார்படுத்த வேண்டும், அதிகாரிகளுக்கு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் குறைந்து வருவதையடுத்து ஏற்கனவே 9 முதல் 12 வரை பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கும் நேரடியான வகுப்புகள் தொடங்கி நடந்து வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக வரும் நவம்பர் 1 முதல் 1 8 படிக்கும் மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்குகிறது. இதையடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 38 பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு அனைத்து கொரோனா நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்காக அனைத்து பள்ளிகளையும் நேரடியாக ஆய்வு செய்து தயார்படுத்த கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிடப்பட்டுள்ளது. இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் தற்போது துவக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் துவங்குவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 1.5 பள்ளிகள் திறக்கப்படாமல் உள்ளதால் பள்ளி வளாகங்கள், வகுப்பறைகள், கழிவறைகள் தூய்மையான முறையில் பராமரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் முழு சுகாதார நிலையினை பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டியது அவசியம். இது ஒரு புறம் இருக்க, நீண்ட இடைவெளிக்கு பின் மாணவர்கள் நேரடியாக வகுப்பில் பங்கேற்க உள்ளதால் அவர்களை உளவியல் ரீதியாக தயார்படுத்தி எளிதில் அணுகுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதாவது பள்ளிகள் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 எந்த ஒரு வகுப்புகளும் இருக்காது. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியாக வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பள்ளிக்கு விரும்பும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆக்டிவிட்டியெலாம் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தியிருக்க வேண்டும். மாணவர்கள் சமூக இடைவெளியுடன் அமர்ந்து படிக்கும் வகையில் வகுப்பறைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாணவர் எண்ணிக்கையினை அதிகரித்து வகுப்பறை பற்றாக்குறை இருந்தால் சுழற்சி அடிப்படையில் கற்றல் செயல்பாடுகளை மேற்கொள்ள ஏற்பாடு செய்ய வேண்டும். இதை தவிர மழைநீர் பள்ளி வளாகம் மற்றும் சுற்றுப்புறத்தில் தேங்காத வகையிலும் கொசுக்கள் மற்றும் உற்பத்தியாகாத வகையிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் பழுதடைந்த கட்டிடங்கள், மழையால் சேதமடைந்த கட்டிடங்கள் இருந்தால் மாணவர்கள் அருகில் செல்லாத வகையில் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும். பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து வட்டார கல்வி அலுவலர்கள் மற்றும் வட்டார வள மைய மேற்பாளர்கள் தங்கள் எல்லைக்குட்பட்டுள்ள அனைத்து பள்ளிகளையும் வரும் அக்டோபர் 27 தேதிக்குள் பார்வையிட்டு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும். இதேபோல் மாவட்ட கல்வி அலுவலர்கள், அதாவது சிஓ இருக்காங்க பார்த்தீங்களா, 10% பள்ளிகளையும் சிஓக்களுக்கு 2% பள்ளிகளையும் மாதிரி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழகத்தில் வர நவம்பர் 1 ஒன்றிலிருந்து 8 மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதில் நேரடியாக கல்வி அதிகாரிகள் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று பள்ளிகளுக்கு அந்த பாதுகாப்பான நடவடிக்கைகள்லாம் செய்கிறாங்களான்னு சொல்லி பார்த்து 27 தேதிக்குள்ளே அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.